அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உணவு விக்ரம். மனோ விக்ரம் வீடியோஸ்ல DJI மினி SE அப்படிங்கற ஒரு ஃப்ளைங் ட்ரோனை தான் நாம பார்க்க போறோம். சோ அது வந்து நான் வாங்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். சோ இத தான் அன்பாக்சிங் பண்ண போறேன். சோ நான் வாங்கியிருக்க பாக்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா காம்போ பேக். ஏன்பா இத வாங்குனே அப்படினு சொல்லி நீங்க கேட்கலாம். இதற்கான காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா DJI மினி இப்ப வர்றது இல்ல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மினி 2 விட்டுட்டாங்க. சோ மினி 2 வந்து பாத்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் ரேஞ்சுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சோ அதனால அத வாங்க முடியல. அது வாங்கியிருந்தா என்னால ஒரு பேசிக் கிட் தான் வாங்கிருக்க முடியும். காம்போ கிட் இருக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா காம்போ கிட் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படினு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சோ அதனால காம்போ கிட் தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன். சோ காம்போ கிட் வாங்கிட்டேன். சோ இத தான் இப்ப நம்ம அன்பாக்சிங் பண்ணப் போறோம். இதனுடைய ரேட் என்ன அப்படின்றத நான் கடைசில சொல்றேன். ரொம்ப ரொம்ப கம்மிங்க. சோ இந்த மால்டிவ்ஸ்ல நீங்க DJI மினி ட்ரோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மால்டிவ்ஸ்ல வாங்குங்க. இந்தியால வாங்குறத காட்டிலும் மால்டிவ்ஸ்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப சீப்புங்க. நானே பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்கேன். நம்ம ஊர்ல இந்த ஃப்ளைங் ட்ரோனோட விலை எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் Amazonல பாக்க போது 68000 போட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில செல்லர் பாத்தீங்கன்னா 64-65 கலாம் கொடுக்கறதா சொல்லி சொன்னாங்க. பட் எவ்வளவுன்னு சொல்லி வெளியில தெரியல. இங்க இருக்கக்கூடிய DJI ஸ்டோர்ல நான் வாங்குனேன். சோ இந்த ஸ்டோர்ல வாங்கும்போது எனக்கு ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. சோ அந்த விலையை நான் கடைசில சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிரலாம். அதுக்கு அப்புறம் இந்த விலையை நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணிரலாம். ஏனா இங்க கட் பண்ணிரலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதை இன்னைக்கு நம்ம நிறைவேற போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினி 2 தான் நான் வாங்கலான்னு இருந்தேன். பட் மினி 2 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் ரேஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. ஸோ அதனால் வாங்க முடியல. இன்னும் யூடியூப்ல இருந்து நமக்கெல்லாம் பணமேன்னு வரல. ஏன்னா ஒரு யூடியூப் நடத்துறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அதில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ரொம்ப நாளோட எஃபர்ட்டு. அதுக்காக ஒரு சின்ன பணத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பற்றின வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே சைடில் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உள்ளே எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். இது ஒரு காம்போ பேக்கு. அதனால ஒரு சூப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் தாங்க. இந்த கேஸுக்காக மட்டும்தான் நான் காம்போ பேக்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸு ஹார்ட் கேஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேலே எதாவது அமுங்குச்சுன்னா கூட உள்ளே இருக்கிறதுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஸோ இதுவரை எம்டி பாக்ஸ் தான். இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கவர் மட்டும்தான். ஸோ இதை
தனிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேஸுங்க. ஸோ செம அருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டிஜிஐ மேவிக் ப்ரோ வச்சுருந்தேன். ஸோ அது எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்டு அவர் வச்சுருந்தாரு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், அவர் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ செகண்ட் ஹேண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறமா கஸ்டம்ஸில் போய் விசாரித்து பார்க்கும்போது அந்த ட்ரோனெல்லாம் கொண்டு வர முடியாது, வெளிநாடுகளிலேருந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் 249 கிராம், 250 கிராமுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரோனை, அதை கொடுத்துட்டு இந்த ட்ரோனை வாங்கினேன். ஸோ அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 749 கிராம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அதில் நிறைய சென்சார்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ அதோடய வீடியோலாம் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன், ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதை கொண்டு போக முடியாது அப்படின்றதுனால அதை திரும்ப கொடுத்துட்டேன். அதனால தான் இப்போ புதுசு வாங்கியிருக்கேன். இது டிஜிஐ மினி எஸ்இ. ஸோ இதோட கேஸ் பார்த்தீங்கன்னா டிஜிஐ மினி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இதில் ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பருங்க, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். உள்ளே எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, பாருங்கள் சமலை. வாவ், ஏன்னா நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரோன் வச்சுருக்காங்க. பட் அவங்ககிட்ட கேட்டலாம் வாங்கிலாம் ஓட்டவெல்லாம் முடியாது. எங்கள் ஊரில் நிறைய பசங்க வச்சுருக்காங்க. பட் எனக்குன்னு ஒரு ட்ரோன் வந்தது ரொம்ப சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை என் முகத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மினி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிளிப்பெலாம் போட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கிறது கேமரா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2.7K கேமரா தான், 2K கேமரா தான். 4K கேமரா மினி 2ல தான் இருக்குது. பட் இப்போதைக்கு எனக்கு 4K அவசியம் இல்லைங்க. ஸோ கொஞ்சமாவதும் யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலம் ஆகிக்கிட்டு கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குங்க. எஸ்சி மினி எஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரோனு. ஸோ இதை வச்சிடலாம். ஒரு ட்ரோன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளைமர் காம்போ. ஸோ அதனால் 2 பேட்டரி எனக்கு வந்திருக்கு. இதுக்குள்ளே ட்ரோனுக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ மொத்தம் 3 பேட்டரி. இதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சி டைப்பு கொடுத்துருக்காங்க, செம்ம சூப்பரான விஷயம். இதை பற்றி நான் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வந்து ரிலீஸ் ஆகவே கிடையாது. நிறைய இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸில் தான் இது வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்தியாவில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆச்சு. பட் மால்டீவ்ஸில் ரொம்ப சீக்கிரமே இதெல்லாம் வந்துருச்சு. அப்போருந்து நான் வாங்கணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ பட் வாங்க முடியல, இப்போ தான் வாங்குறதுக்கான டைம் வந்துச்சு, அதனால் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டிஜிஐ மினியோட கண்ட்ரோலர் தான், அதே வைஃபை என்ஹான்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நைஸாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஜிஐ மேவிக் ப்ரோ அதுலேயுமே இந்த கண்ட்ரோலர் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து டிஸ்பிளேயோடு இருந்துச்சு, இதில் டிஸ்பிளே இல்லாமல் இருக்குது. பட் எனிவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸு, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி டைப்புக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் கேபிள் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் ட்ரோனை சார்ஜ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கும் சி டைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிமோட் கண்ட்ரோலரை சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரோலருந்து நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி ஒன்று வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அங்கே வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மாற்றுறதுக்கு. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கண்ட்ரோலர் அந்த நாப் அது கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய நாப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கான வாரண்டி பேப்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரோனு. ஸோ ட்ரோனை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க, சிம்பிள். இது ரொம்ப ஈஸியும் கூட, அவ்வளோதான். ட்ரோனை இப்படி தான் எடுக்கிறது, அவ்வளோதான்.
ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சி டைப்புக்கான ஒரு சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, வெயிட்டெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஈஸியாக நம்ம ஊருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த ஏர் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருக்க மினியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, பட் இந்த எஸ்சியில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ஃப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள 2.7K கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி, மூணு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு பேட்ரியும் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மூணு பேட்டரியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேலே நம்மளால் ஃப்ளை பண்ணலாம். ஸோ என்னோட இந்த ஐலாண்ட், நான் தங்கியிருக்கக்கூடிய ஐலாண்டோட வீடியோ கண்டிப்பாக நான் சீக்கிரமே போடுறேன். எப்படி இருக்குது அந்த ஐலாண்டை ஃபுல் வியூ அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து ஒரு பிக்னிக் வர அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்னிக் போனோம்னா கண்டிப்பாக ட்ரோனை வச்சு சும்மா விளையாடுறோம், ரொம்ப ஆசைப்பட்றேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் எல்லாருக்கும் பார்த்த மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மினி 2 கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே தான், எனக்கு நான் ரொம்ப தூரம் பறக்க வைக்கணும்னு நினைக்கல. ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் இந்த ட்ரோன் பைலட்லாம் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பறக்க வைக்க போகிறேன். நான் ஒரு பிகினர்னால இப்போ தான் கற்றுக்கிறதுனால எனக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த விஷயத்துக்கு வரலாம், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஸோ நான் இங்கே எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 34,000 rupees ஆச்சுங்க. நம்மளோட இந்தியன் மணிக்கு 34,000 rupees ஆச்சு இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு. ஆனால் நம்ம ஊரில் வாங்கணும்னு நினச்சோம்னா 64,000 இருந்து 68,000 வரைய செலவாகும். அதுக்கான காரணம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டேக்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு மால்டீவ்ஸில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை நீங்களே மால்டீவ்ஸ்க்கு ஒரு சுற்றுலா வர்றீங்க, இல்லை ஒரு டூரிஸ்ட்டாக நீங்கள் வர்றீங்க, ஒரு டூர் பேக்கேஜ் கூட நீங்கள் வர்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ட்ரோனை வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த DJI மினி 2 காம்போ பேக் எவ்வளோ அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் கேட்கணும் அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மால்டீவ்ஸில் இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஃப்ரெண்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், அவரை கொண்டு வரும்போது கண்டிப்பாக கொண்டு வர சொல்லிடலாம். December 2 ஊருக்கு வந்துடுவேன். ஸோ அந்த டைமு நான் ஏர்போர்ட்டில் இதை பற்றி ஏதாவது விசாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் வீடியோலாம் போடுறேன். இங்கே வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் இன்றைக்கி தான் ரீச் ஆச்சு, வெளியில் பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால எதுவும் பண்ண முடியல. பட் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் எனக்கு வீக்கெண்ட் வேற லீவ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல போய் பீச்ல எல்லாம் செம்மையான ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ட்ரோன் வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. உங்களோட யூடியூப்பை ரொம்ப ரொம்ப பயங்கரமா ஆக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ் எல்லாம் பண்ண போறேன், செம்ம ஊர் ஊரா போய் ஊர் சுத்த போறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கூட்டிருக்க பால் பண்ண அமைக்கிறேங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம்.